திஸ் இஸ் பிரேமி ஃப்ரம் ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஐ பாலிட்டிக் குவெஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த மேக்ஸிமம் பெர்மிசபிள் கேப் பிட்வீன் டூ செஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தின் இரண்டு அமர்வுகளுக்கு இடையே அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட இடைவெளி என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பெர்மிசபிள் கேப் பிட்வீன் டூ செஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 6 months தான் வந்து கேப் இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட், இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் ஆர் வெஸ்டட் பை தி பிரசிடென்ட், இதுவுமே கரெக்டானது தான். நமக்கு பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 52 இருந்து 62 வரைக்கும் வந்து பிரசிடென்ட் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல். ஸோ இதில் இது ரெண்டு ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போத் 1 and 2. அடுத்த க்வெஸ்சன், When was the Indian Independence Act passed by the British Parliament? இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேறப்பட்டது? என்ன இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டால் எப்போ வந்து இது பண்ணி ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா July 18, 1947 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து, த செப்பரேட் கம்யூனுவல் எலக்ட்ரோட்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் தி ஆக்ட் ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1909 வந்து நம்ம மின்டோ மார்லி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். 1919 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டைஆர்சி கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, செப்பரேட் கம்யூனுவல் எலக்ட்ரோட்ஸ் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், த பாடி தட் எலெக்ட்ஸ் தி இந்தியன் பிரசிடென்ட், இந்தியன் பிரசிடென்ட்டை எந்த பாடி வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு, என்ன அமைப்பு வந்து நம்மளோட பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுவோம் ஐ மீன் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்லிமெண்ட், ஜுடிஷியரி, எலக்டோரேட் காலேஜ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா எலக்டோரேட் காலேஜ் தான் வந்து நம்மளோட பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான அமைப்பு. ஸோ இதோட கண்டினியூவேஷனாக அடுத்த பார்ட்டில் 10 questions, 5 questions பார்க்கலாம். தேங்க்யூ.